அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா சொல்ல வரீங்க சொல்லுங்க ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓகே அண்ட் ஓகே நகர்ல சாரி கோனியா ஃபால்ஸில் இருக்கோம் ஆமாம் கோனியா ஃபால்ஸில் எப்பா இன்னும் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்ற என்னோடய வாழ்த்துக்கள் வாங்க ஐஸ் கிளம்பலாமா டைம் ஆகிடுச்சு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது நாங்கள் 6 மணிக்கு பிளான் போட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோனே ஃபால்ஸ் தான் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது இந்த ஃபால்ஸு இப்போது அங்கே தான் போயின்னு இருக்கோம் வாங்க வண்டி ரெடியாக தான் இருக்குது அப்படியே போயிட்டு கிளம்ப வேண்டிதான் வாங்க பழம் இந்த ஃபால்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் தான் இருக்குது ஆந்திரப்பிரதேஷில் சித்தூர் பக்கத்தில் இருக்குது இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போயிட்டு அங்கேருந்து ஊத்துக்கோட்டை போயிட்டு ஊத்துக்கோட்டையிலேருந்து சுருட்டப்பள்ளி வழியாக அப்படியே போயிடறோம் நம்ம ஊத்துக்கோட்டையிலேருந்து அப்படியே ஆந்திரா பார்டர் சேஞ்ச் ஆகுது ஓகேவா நம்ம அந்த ரூட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அது சீக்கிரம் தான் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வருது எங்களுக்கு தாகம் எடுக்கும்னு சொல்லி வாட்டர் பாட்டிலு பாட்டிலெலாம் ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஆனால் வண்டிக்கு தாகம் எடுக்கும்ல அதனால அதுக்கும் தண்ணியை போட்டுக்கிட்டு கிளம்புறோம் கொஞ்ச தூரம் பார்த்தோன்னே ஆந்திரா பாட்டு வந்துருங்க பாதி போர்டு இருக்கும் பாதி போர்டு இருக்காது அதான் ஆந்திரா வந்துச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும் ஆந்திராக்குள்ள என்டர் ஆகி கொஞ்ச தூரத்தில் பார்த்தோன்னே நம்ம ஃபோனுக்கு டிங் டிங் மெசேஜ் அடிக்கும் நம்ம வச்சுருக்குது ஜியோ சிம்மு அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க ஏபி சர்வர் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போட்டோடனே சுருட்டப்பள்ளி வந்துடும் சுருட்டப்பள்ளி இருக்குது ஃபேமஸான டெம்பிள் ஒரு பெருமாள் டெம்பிள் இருக்கும் அங்கே போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது சரி நம்ம வேணால் கிளம்பிட்டோம் ஆந்திரா பாடுக்குள்ளே போனோடனே ரோடு சூப்பராக இருந்ததுங்க வண்டி ஸ்பீடு குறைவேலையே அப்படியே ஏர்லே பறந்துனே இருந்தது எட்டு மணிக்கு எடுத்தவங்க வண்டியை 10 மணி பார்த்தா 10 ஆச்சு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணதில் ஒரே களைப்பு சரி சீனியர் நல்லா இருக்கு இங்கேயே வண்டியை ஓர கட்டும்னு சொல்லி ஒரு டீ பிரேக் எடுப்போமே சொல்லி நிறுத்திட்டோம் உனக்கு மட்டும் எப்படி நடு ரோட்டில் டீ கிடைக்குது அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நாங்கள் வீட்டிலே ஃப்ளாஸ்கில் டீ போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம் When the walls were closing in like they are now Cause it's been too many years since California I wish I could get there I don't know Finally நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோங்க புனே ஃபால்ஸ் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெஸ்டே பார்த்தா உங்களை மங்கி தான் வெல்கம் பண்ணோம் மங்கிக்கு அடுத்த ஆள் இருந்தால் யார் வெல்கம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் போடுறவர் தான் 50 ரூபா அவங்கவுங்க காருக்கு பைக்குக்கு எதுவும் வாங்க மாட்டாங்க நாங்கள் வந்தது நியூ இயராக ஒரே ரஷ்ஷு அதனால் நம்ம என்ன பண்ணுறது பார்க்கிங் ரொம்ப லாங்கில் தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காட்டு நடுவுலையே நிற்க வச்சிட்டாங்க காரை வழி நெடுக்க பார்த்தா ஒரே கடை தாங்க இருக்கும் அப்படியே கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா அப்படி இந்த ரிங்கு போடுற விளையாட்டு கேம் இருக்கும் அப்புறம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ராட்டினோ மாதிரி ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஓட மாதிரி கொஞ்சம் தண்ணி போவாங்க அதான் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அந்த தண்ணி மட்டும் இருக்காது அங்கே முக்கால்வாசி பார்த்தா நிறைய குப்பையும் இருக்குது 10 ரூபாங்க என்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது ரொம்ப ஃபோர்ஸாலாம் இல்லை இப்போ பார்த்தா நல்லா குளிருங்க அப்படியே கையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு அதனால தான் டப்பிங்களா பார்த்துக்கலாமா வந்துட்டாங்க கையில பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு காலில் அடைச்சிச்சு
முடியலாம் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்புறம் கை கடலாம் வாயில் ஆல்ரெடி டைப் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, கைக்கெல்லாம் பார்த்தா பிடிச்சிருச்சு. அதுவுமே நல்லதாக இருக்கு. இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டு பேசுகிறேன். அதுக்கு மேலே பேச முடியல, வாய் நடுங்குது. சரி பார்த்து சரி. நீங்கள் ரிட்டர்ன் நடந்து வந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தா ஆம்ஸ்டர் ஜோசியம். ஆம்ஸ்டர்னா ஒன்றில் ஒரு எலி மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து காடு எடுத்து தரோம். நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் எலிலாம் காடு எடுத்து கொடுக்குறத.